நான் தமிழரை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. மீட்டிங்கை முடிச்சா போதை, போதையை விட்டா மீட்டிங். ஏன்னா எங்க அண்ணனும் காலேஜ் படிக்கும் போது எப்படி தெரியுமா, காலேஜ் அடிச்சு சர்க்கஷ்டம் உள்ள போகணும்னு சொன்னார். இதெல்லாம் உடைக்கிற ரஜினிகாந்த் ஒரு காலத்துல சொன்ன உதிரத்தையும் அவங்களுடைய உழைப்பினுடைய காசையும் போட்டாங்க. இந்த 420 மோசடி பகல்குடி சீமான நம்பி பண்ணாங்க. ஈழப்போர் நடக்கும் போது விஜயலட்சுமியோட ரூம் போட்டு தாங்கிற ஒரு மனுஷனை போய் இன போராளியா காளியம்மாள் சீமானை விட்டு விட. காளியம்மாள் மட்டுமல்ல, பல பெண்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது வந்து சீமானுக்காக யாரும் வந்து சப்பக்கட்டில் நீங்க அந்த வார்த்தையை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க. விஜய்க்கு ரொம்ப பாப்புலரா இருக்காரு. அவருடைய இவருக்கு இவர் நீலசாயம் எடுத்து போச்சு. அந்த ஹீரோனுடைய மாயையில அவரோட கூட்டணி போறதா ஒரு பண்ணி 1 கோடி வசூலுக்கு பிளான் பண்றாரு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நமது உரிமை காக்கம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் சங்கை பத்மநாபன் அவர்கள் நமது அரங்கத்துக்கு வந்திருக்காரு. வணக்கம். நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கட்சியின் செல்வாக்கை பெரும்வாரியான தமிழகத்துக்கு எடுத்து செல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பற்றி சமீபத்தில் வரக்கூடிய ஆடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை காலத்துக்கு உங்களை போன்ற எவ்வளோ உயர்வான நீங்கள் நெறியாளர். நீங்களே வந்து தனிப்பட்ட முறை பொது வாழ்க்கையில் எப்போ ஒருவர் வந்துட்டாரோ, தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கைன்றது தயவு செஞ்சு பிரித்து பார்க்காதீங்க. எனக்கு ஒன்றையும் மட்டும் நான் தெளிவாக தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னன்னா, நாம் தமிழரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மக்கள் முழுக்க முழுக்க அவருடைய நீலசாயம் வெளுத்து போச்சு. விக்கிரவாண்டி தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியினுடைய நபர்களும் படிப்பு அறிவில் சற்று குன்றிய புரிதல் இல்லாத ஒழுக்கத்தை பற்றி பேச வேண்டாம், அவர்கள்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு தேர்தலில் டெபாசிட்டை வந்து 10,000 ஓட்டு, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 5,000-10,000 ஓட்டு அவருக்கு இருக்குது. யார், புரிதலற்ற கல்வி அற்று இருக்கின்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை நம்மை போன்றவர்கள் பொறுப்பெடுத்து கடமையை எடுத்து அதை மாற்றணும். அதை விட்டுட்டு நெறியாளர் நீங்களே போய் தனி மனித ஒழுக்கம்னு சொல்கிறேன். ஒருத்தன் நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து நைட்டில் கொள்ளையடிப்பேன், 1 ரூபா போய் கொள்ளையடிப்பேன், பேங்காக கொள்ளையடிப்பேன். காலையில் வந்துட்டு உங்கள் நிறுவனத்திற்கு என்னுடைய படிப்பை பார்த்து நிறுவனத்தை இது சிஇஓ பதவி கேட்குறேன், கொடுப்பீங்களா, அது வேற இது வேறுன்னு சொல்லுவீங்களா? தயவு செஞ்சு வெள்ளல விட்டால் என்ன பண்ணிடுவார்? முதல்லலாம் நான் 10 ஆண்டு காலமாக ஏறத்தாழ 10 ஆண்டு காலம், முதல் 5 ஆண்டு காலம் அவர் மேலே எனக்கே ஈடுபாடு. ஏன்னா தமிழ் மேடை தமிழ், அழகு தமிழ், கடைசியில் சொல்கிறாங்க ஒரு மலையாளியாக, அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் மலையாளியாக இருக்கட்டும், அவங்க அம்மா அண்ணம்மாள், அவங்க அப்பா செபாஸ்டியன் இது கிறிஸ்துவர், மலையாளி, மனைவி தெலுங்கர், அப்படி இருந்தால் கூட அவரை நான் ஒரு இந்தியராக தான் பார்க்க. அவர் யாராக இருந்தாலும் சரி, நீங்க வந்து 10,000 ஓட்டுன்னு சொல்றீங்க. அந்த 10,000 வாக்குகளை பெற்றது வந்து காசு கொடுத்து வாங்கின ஓட்டல்ல, கோட்ரு பிரியாணிக்கும் அது வந்து கூட்டங்கள் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம். அவரால் அவருடைய ஒரு கொள்கையால் ஏற்கப்பட்ட இளைஞர்களுடைய பட்டாள நம்ம ஆபீஸ் அப்படி இருக்கும்போது திருவல்லிக்கேணி ஒரு ஆபீஸ் இல்ல அவரை பற்றி வந்து குறை சொல்வது வந்து எப்படி அது நியாயமா நாம ஏத்துக்க? ஒரு தொகுதியில 2 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு இருக்கு சார், அதுல 10,000 ஓட்டு எங்க? அவர் எடுத்திருக்க ஆயுதம் சாதாரண ஆயுதமாங்க, தமிழுங்க, அம்மாவை அன்னைய தாண்டின ஒரு விஷயம் தமிழ். தமிழ் மூன்று சொற்கள் தமிழ், தொடர்ந்து போராட்டில் ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்லிட்டார், ஒரே வார்த்தை, அது தப்பு. கமலஹாசன போய் பகுதி நேர அரசியல்வாதின்னு சொல்றீங்க, அதனாலதான் சொந்த துட்டுல ரூம் போடுறாரு, சொந்த துட்டுல பிளைட்ல போறாரு. இவரை மாதிரி தொண்டங்காசுல ரூம போட்டா இது எனக்கு தகுதி இல்லாத ரூம், ஃபைசாரில் போடும் சொல்லிட்டு யாரையும் மிரட்டல. ஊரில் இருக்க உலகத்திற்கு அத்தனை பேருடைய உழைப்பியை சுரண்டி காசு வாங்கி 1 நாள் சம்பளம் தான் ஒருத்தன், அப்படி அப்போ 2,50,000 ரூபாய் கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க, உலகத்தில் யாரெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸை அவ்வளோ பெரிய வாடகைக்கு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தொழிலதிபர்களே போக மாட்டாங்க. இவர் வந்து 2,50,000 ரூபாய் கொடுத்து அது யாரோட காசு சொல்றாரு சார், 60 வருஷம் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஏழை கட்சி. சீமான் மட்டும் வந்து மாளிகையில் வாழ்கிறார், மற்ற கட்சி
தலைவர்கள் எல்லாம் ஏழை வீட்டு குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? யாரும் இவர் என்ன சொல்றாரு, பிச்சை எடுத்து வாழ்றேன்னு சொல்றாரு. பிச்சை எடுத்து வாழ்ற நீ, உனக்கு 2 லட்சம் தேவையா? பிச்சை எடுத்து கட்சியை வளர்த்த விட பரவாயில்ல, பிச்சை எடுத்து நீ உன்னுடைய 60 வயசு ஆகுதுக்கு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளையே சொந்த தொட்டில படிக்க வைக்க முடியல. நீங்க நாட்டில் வந்து என்னத்தை கிழிக்க போறீங்க? முதல்ல குடும்பத்துக்கு உழைச்சு காசை வச்சு நடத்துங்க, அதுக்கப்புறம் நாட்டை கிழிக்கலாம். அரசியல்ல அவர் வந்ததுக்கு என்னன்னா, இந்த நாட்டை ஒரு இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்திருக்காரு. மாற்றம் என்ன, இதுவரை வந்து ஏதாவது கட்சியினுடைய கூட்டணியில வந்திருக்காரு அவரு? யாரும் சேர்க்க மாட்டாங்க சார், அப்படியே கொடுத்தா கூட 1 பெட்டி கொடுப்பாங்க, 10 சீட்டு கொடுப்பாங்க சார், அவருக்கு அது வேண்டாம். 234 தொகுதியிலே போய் நிக்கணும், 234 தொகுதியை காமிச்சு உலகம் முழுக்க வசூல் பண்ணணும். இது அப்படி கிடையாது, 1 முறை பெட்டி 10 சீட்டு வரும், அதோட ஐடென்டிட்டி போயிடும். எந்த ஜென்மத்திலையும் அவர் கூட்டணி போக மாட்டார், எந்த ஜென்மத்திலையும் சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. கலைஞர் சொன்னார், தூக்கி எறிஞ்சாலும் கட்டுமரமா மிதப்பேன்னு சொன்னார். அந்த மாதிரி இவர் எந்த காலத்தை கொண்டும் எவ்வளோ புறந்தள்ளாலும் இவர் பின்னாடி வந்து அரசு மீட்டிங்கை கையில் எடுக்கிறாரு. மீட்டிங்கை முடிச்சா போதை, போதையை விட்டா மீட்டிங். இது எப்படிங்க வாழ்க்கை? ஒரு குடிகார இன்ஜினியரை போதை என்று சொல்வது வந்து சமீபத்துல எல்லாம் அவர் வந்து மது அருந்ததை நிறுத்தி விட்டார். யார் சொன்னது தெரியுமா? யார் சொன்னது? எந்த ஊர்ல இருக்கீங்க? அருந்தவில்லை இல்ல, நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவர் பப்ளிக்கா ஓபனா சொல்றாரு, நானும் எங்க அண்ணனும் காலேஜ் படிக்கும் போது எப்படி தெரியுமா, காலேஜ் அடிச்சு சர்க்கஷ்டம் உள்ள போகும் சொன்னார். இதெல்லாம் உடைக்கிற ரஜினிகாந்த் ஒரு காலத்துல சொன்ன, ஒரு காலத்துல வந்து ரஜினிகாந்த் வந்து அந்த வாலிப காலத்துல வந்து அந்த பழக்கம், 60 வயசு வாலிப காலமா, ஒரு பொது வாழ்க்கை, பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர் வந்து இதெல்லாம் வந்து எந்த பழக்கமும் இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யார் சொன்னது உங்களுக்கு புரியல? உங்களுக்கு உங்க நீங்க வந்து ரசிகர் மன்ற தலைவரா இருக்கலாம், ஆனா என்ன ரசிகர் மன்றம் இல்ல, நீங்க பொதுவா வந்து சொல்லுங்க, எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பதிவு செய்யறேன், அவங்க முட்டு கொடுப்பாங்க. கட்சியை சார்ந்தவன முதல்ல அவர் வெளியில எடுக்க சொல்லுங்க, அவரு ஒருத்தர் போதும் மக்கள் அவர் யாருன்றதை வெளிப்படுத்துறதுக்கு. எங்க உலகமே தெரியுங்க போதையில, எனக்கு தெரிஞ்சு நீங்க எவ்வளவு 30 வருஷத்துக்கு மேல இருக்கீங்க, நெறியாளரா பத்திரிகையாளரா, உங்களுக்கு தெரிஞ்சு யாரா பத்திரிகைக்கு சரக்கட்சிட்டு வந்து பேட்டி கொடுத்தது வரலாறு இருக்கா? சரி நான் என்ன கேட்கறேன், உங்க வீட்டு மாப்பிள்ளைய, உங்க மகள் இருக்கு, மகளுக்கு மாப்பிள்ளைய குடிகார மகள் எடுப்பீங்களா? எலக்ட்ரீஷியன் குடிகார சேர்ப்பீங்களா? உள்ள இன்ஜினியர் வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியர் குடிகார இன்ஜினியர் பகல் குடிங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. டாஸ்மார்க் இருக்கு, குடிக்கிற பழக்கம் இருக்கு, படிக்கோங்க. பகல் குடியெல்லாம் ஒரு குடி, ஒரு கட்சி தலைவர் குடிக்கிறான்னா மதுவுக்கு எதிராக போராட்டம் பண்ற, தீவிரமா மதுவுக்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடியவர் சீமான் அவர்களும் மட்டும் இல்லாம அதே இதையும் சேர்த்துக்குவாங்க. பெண்களுக்கு வன்கொடுமைக்கு எழுத்தாப்புலையும் பாண்டிச்சேரியில ஒரு வன்கொடுமை இருக்கும்போது சுட்டுடுவேன் அறுத்துடுவேன் எல்லாம் சொன்னார். ஆனா ஒரு தம்பி சொன்னாரு, முதல்ல அறுக்கணும்னா இவரதான் அறுக்கணும், முதல்ல சுடணும் இவரதான் சுடணும். எத்தனை சின்ன பொண்ணுங்க மேல கை வைப்பாருன்னு சொல்றாங்க. வீரலட்சுமி சொல்றாரு, யாரு அவருடைய வேட்பாளர், கலைஞ்சியும் பாராளுமன்ற வேட்பாளர் சொல்றாரு, சீமான் அவர்கள் வர்ற கட்சி போட்டது மேல கை வைப்பாருன்னு. அப்பயே நான் சொன்னேன், தயவு செஞ்சு படிப்பறிவு இல்ல, புரிதல் இல்ல, நீ வேணா எழுதுறதுன்னு போய் அவன் பின்னாடி நில்லு, ஆனால் உங்க தங்கையோ உங்க அம்மாவையோ உங்க அக்கா தங்கச்சியோ உங்களுடைய சகோதரிகளையோ நண்பர் பெண் நண்பர்களையோ அவங்க கட்சியில சேர்க்காத அனுப்பாத, அது உரிய. அது வந்து மகளிருக்கு உண்மையாக வந்து 50% இடஒதுக்கீடு கொடுத்து 234 தொகுதியில வந்து கிட்டத்தட்ட வந்து பாதி தொகுதியில வந்து பெண்களை வேட்பாளராக தைரியமாக நிறுத்திய சீமான பத்தி இப்படி குறை சொல்வது நியாயம்? அவங்க கட்சி நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொன்னது கிடையாது, ஒரு வார்த்தை கூட. அவரா சொன்னது, அவருடைய கட்சிக்காரங்க சொன்னது, அவரை விட்டு விலகிய நண்பர்கள் சொன்னது. பொங்கல் பெண்கள் மேல கை வைக்கிறார் சார், பல பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணவர் சார். அவங்க அம்மா அண்ணம்மா வந்து ஓட்டு கேட்கும் போது ஓட்டு கேட்காதீங்கம்மா, உங்க பையனை வந்து ஒரு பொண்ணு, நீங்களே ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணீங்க, அவர் கல்யாணம் பண்ணிக்காம டாக்கா கொடுத்துட்டாரு. அது தனி மனிதருடைய வாழ்க்கையை தயவு செய்து அரசியல மட்டும் நம்ம பேசுவோம். நான் சொல்ல தனி நபர் ஒழுக்கம் இல்லைன்னா அரசியல நீங்க சோபிக்கவே முடியாது. குடி சார், மது சார், ஒரு மனிதனை இயக்குவது மூளை, அந்த மூளையை மயங்க வைப்பது மக்க செய்வது குடி. அந்த குடியில 24 மணி நீங்க போய் நைட்ல மட்டும் உங்க சோசியல் ட்ரிங்க் மாதிரி ஒரு ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மாதிரி, பெரிய பெரிய நிறுவன தலைவர்கள் மாதிரி, பெரிய பெரிய அதிகாரிகள் மாதிரி செஞ்சுட்டு போங்களா, யார் வேணான்றது? இன்றைக்கு தமிழகத்தில் வந்து பேர் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பிரதான இடத்துல பெறும்போது அந்த கட்சியை பத்தி பேர் எடுத்த கட்சி 15 வருஷம் ஆகி 8% கட்சி 8% அங்கீகாரம் சொன்னீங்க. அப்ப நான் உங்க சேனல் ஒரு பணம் கொடுத்து வந்த ஓட்டல்ல மற்ற ஏதோ பிரச்சாரத்துக்காக வந்து அழைத்து செல்லக்கூடிய வெளியாட்களும் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை, தமிழ்நாடு இருக்க அத்தனை பேர் வந்து வேலை செஞ்சாங்க,
பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அவங்க எல்லாம் வந்து வேலை செஞ்சாங்க, அவங்களுடைய உதிரத்தையும் அவங்களுடைய உழைப்பினுடைய காசையும் போட்டாங்க. இந்த 420 மோசடி பகல்குடி சீமானை நம்பி பண்ணாங்க. 10,000 ஓட்டுங்க, 50,000 பேர் மேல அவர்கிட்ட கூட்டத்தை கேட்டாங்க. நாங்களே ஆச்சரியப்பட்டோம். போராடலாம் 3,000-4,000-5,000 பேர் என்னடா மக்கள் தப்பா பண்ணிட போறாங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு வச்சு ஓட்டி ஓட்டுக்கு ஓட்டிடுவாங்க. இந்த மனுஷன் பல இளைஞர்கள் கெடுத்துருவானே. படி உங்க வீட்டு மகன் மட்டும் கான்வென்ட்ல போவோம், இன்டர்நேஷனல் ஸ்கூல் படிக்கணும், தமிழ்ல தமிழ்நாட்டு கல்வியில வீட்டுல தமிழ் கொடுப்பேன், அவெல்லாம் மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும், ஊர் மேய்க்கணும், ஆனா அவன் மட்டும் தெருல இருக்கணும். விஞ்ஞானன்றது இன்னைக்கு வேற லெவல போச்சு சார். ஒரு மொபைல் ஆக்சஸ்ல, ஒரு மொபைல் ஆக்சஸ்ல வந்து தண்ணீர் பாசனம் எப்படி நிறுத்துறது, போறது, தட்பவெப்பநிலையை பார்த்து தண்ணி கொடுக்கறது, இந்த விதைக்கு இவ்வளவு தண்ணின்னு அந்த அளவுல போயிட்டு இருக்கு. உலகத்துல எங்க இங்க இருக்கலாம், சென்னையில ஓலா ஓட்டலாம், ஹோட்டல்ல வேலை செய்யலாம், கம்ப்யூட்டர் வேலை செய்யலாம், பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யலாம், ஆனா நைட்டு இரவும் பகலும் சிஸ்டம் வந்து எடுத்துக்கும், எது பயிரை காப்பாத்து. அந்த மாதிரி இருக்கும் போது மாணவர்களை போய் படிக்காதுன்னு சொல்ற நீ எந்த விதத்துல நீ ஏற்படுது தங்க மாலை போடுறது பெருசா பண்ணல. அவன் வெல்ல ஃபிகர் இருக்கு. என்னங்க அர்த்தம்? மகளிர் அணியில ரொம்ப முக்கியமான ஆளு, ஒரு அட்வொகேட் அந்த கட்சி, அந்த மாதிரி வெளில வந்துட்டாங்க. ரொம்ப பேசுறாங்க. மகா கேவலமான ஆபாசமான, நீங்க ஆபாசம் பேசுறது நம்ம இனப்பெண்கள்ன்றது கூட தெரியாம இன போராளி நீங்க விஜயலட்சுமி சொன்னது கேட்கல. அங்க ஈழப்போர் நடக்கும் போது விஜயலட்சுமியோட ரூம் போட்டு தங்கல ஒரு மனுஷனை போய் இன போராளியா என்ன சார் பேசுறீங்க? இல்ல உங்க பார்வையில நீங்க அப்படி பாக்குறீங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பின் செல்வதுக்கு அந்த தீய நோக்கத்துக்காக அவர் செல்கிறார்கள் சார். ஒரு 10-100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 2 பேர் 3 பேர் சமூக விரோதிகள், புரிதல் அற்று, ஒண்ணுமே இல்லாம புரிதல் அற்று இருப்பாங்க. அவரு பயன்படுத்துற மேடை சின்ன பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்காரு சார். 5 வயசு 10 வயசு வந்து பேச்சு போட்டு, நீங்க ஒரு தமிழர், அவரும் ஒரு தமிழர், நீங்க போய் 1,000 பேர் மத்தியில பேசுங்க. சரி, நீங்க ஒரே நிமிஷம் அதே அவரு பேசட்டும், கை தட்டுவாங்க. அதுதான் அவருடைய திறமை, அதுதான் அவருடைய ஆளுமை. அந்த ஆளுமை என்ன மயங்குறாங்க சார். அதாவது கூட்டங்கள் கூடுவது, கலைஞர் அவர்கள் MGR ஆட்சி காலத்தில் வந்து இருக்கும் பொழுது அவருக்கு கூடாத கூட்டங்கள் அல்ல. அந்த கூட்டத்தில் வந்தவர்களால் எனக்கு வாக்களித்தால் கூட நான் முதலமைச்சர் ஆகுவேன்னு புலம்பியிருக்காரு. அதே போல சீமானுக்கு சார், அவரு இவரையும் தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க, சொல்லாதீங்க, தயவு செஞ்சு. இது வந்து 420 கூட்டத்தை பத்தி நான் சரி, நான் கூட்டத்தை தான் சொல்றேன். நான் கூட நினைச்சேன் 50,000 பேர் சேர்ந்தாங்க ஒட்டு மொத்தமா கூட்டினா எப்படி பார்த்தாலும் 25-30,000 பேர் கொஞ்சம் புரியாம இருக்கு. கெஞ்சர் கெஞ்சு என்னதான் கம்பி மேல வித்யா காமிச்சாலும் தட்டத்தில் கீழே வரணும். அந்த மாதிரி வந்துடும் நினைச்சேன். ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க. ஒரே நிமிஷம், உங்க சேனலுக்கு ஒரு வாயிலாக ஒரு நன்றி. விக்கிரவாண்டி மக்களுக்கு புறந்தள்ளிய சீமான் அவர்களை புறந்தள்ளிய வாக்காளருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகளை பதிவு செய்ய. இவ்வளவு இதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க தொடரும். இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள் அந்த கட்சியில் இருக்க காளியம்மாளிடம் நேரடியாக விவாதத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏங்க, அத்தனை பேர் யாருன்னா ஆகாயத்தில் வந்தவங்களா? அவங்களும் என்னுடைய சகோதரிதாங்க. நான் என்ன சொன்னேன், அம்மா சகோதரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி, அம்மா அருமையான பேச்சாளர், அருமையான பெண்மணி, நீ உனக்கு இருக்கிற தகுதிக்கு நீ எங்கேயோ இருக்கணும், நீ வந்து செஞ்சோட்டு கடன்ற மூலைய அந்த அடிப்படையில் இந்த அம்மா கூட இருக்கிறீங்க. ஆனா நீங்க சீமானை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு போராளி, ஒரு பெண் போராளி. அந்த லோக்கல் இடத்துல நீங்க ஆற்றிய பணியை யாரும் மறுக்க முடியாது. தயவு செஞ்சு உங்களுக்கு எதிர்காலம் வேண்டும் என்று சொன்னால் நீங்க இங்கிருந்து விலகுங்கன்னு சொன்னேன். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ அந்த அம்மா போயிடுவாங்கன்ற அந்த கசிஞ்சு போச்சு அவருக்கு. உடனடியாக அந்த அம்மா வெளியில போனா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வரும்ன்ற ஒரே காரணத்தினால ஒரு கசியை விட்டு அந்த ஆடிய வேற எதுவும் மற்றதெல்லாம் மற்றவங்க கசியை விட்டு துரைமுருகன்கிட்ட எடுத்தது. ஆனா இவர் பேசுற பிசுறு என்பது இவரா, அது ஒரு கிரிமினல். இப்ப என்ன பண்ணிருக்காரு, அந்த அம்மா வேற எங்க போனாலும் உங்க பிசுறுன்னு சொல்றாரு, உங்களுக்கு அங்கேயே மதிப்பு இல்லை, நீங்க எதுக்குமா, நீங்க தலையில வச்சு ஆட வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கிடையாது. அதே சமயத்துல இனிமே அவங்க போறதுக்கும் தயங்குவாங்க. அந்த ஒரு சூழ்ச்சிக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. கண்டி காளியம்மால வந்து இங்க என்னைக்கும் எது எப்படியோ காளியம்மாள் சீமானை விட்டு விட, காளியம்மாள் மட்டுமல்ல பல பெண்கள் விலகிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த ஊடக வெளிச்சம் இந்த அவர் பேட்டி கொடுக்கும்போது கூட உட்காரதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எப்பவுமே உங்க சகோதரர்களை, உங்களுடைய கணவனை, உங்களுடைய பெற்றோரை உடன் வைத்துக் கொள்ள கேட்டுக்கொள்ளு. இல்லைன்னா எதிர்காலத்துல உங்களுடைய மானத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படும் என்பதை பலமுறை சொன்னது தெரியல. இப்ப தெரியுதுங்களா, பெண்களை ஃபிகர் என்றாரு,
காசு முக்கியம் இல்லை, பணம் முக்கியம், ரொம்ப கொழுத்து போச்சு, என்ன வந்திருக்கு ஃபிகர்ஸ். கேவலமான ஒரு நபரை புறம் தள்ளிய மக்களுக்கும் புறம் தள்ள வேண்டிய நண்பர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் இதுதான். அதாவது வந்து ஒன்றிய அரசு தவறுகளை சுட்டி காட்டுகிறார், இங்கு ஆளக்கூடிய மாநில அரசுடைய தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தலைவரை இப்படி இழிவாக பேசுவதா? ஒரு லஞ்சம், ஒரு திருடு செய்கிற திருட்டு கேஸ் கொண்ட நான் அந்த வங்கியில் இது இந்த ஊழல் நடக்குது, இந்த நிறுவனத்தில் இந்த ஊழல் நடக்குதுன்னு சொல்றதுனால நான் புத்தன் ஆயிட முடியாது, காந்தி ஆயிட முடியாது. ஒரு அடிப்படை தகுதியை நீங்க வச்சுக்கிறோம். நான் இருக்கிறேன், செயின் அடுத்து ரெண்டு பேர் ஓடுறான், இந்த இடத்துல செயின் அடுத்து பின்னாடியே போடும், அவங்க ரெண்டு பேர் தான் குற்றம் பண்ண மாதிரி நான் நிரூபர. செயினா இருக்கிறவன் தப்பிக்கிறோம்னா முன்னாடி திருடன் 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 தான் கத்தியும் போனோம். அது மாதிரி தமிழ் மீது கொண்ட பற்று தமிழக மக்களுக்கு, அந்தந்த மொழி மக்களுக்கு அந்தந்த மொழி மீது பற்று இருக்கும். அந்த பற்றை வந்து அரசியலா மாத்திக்கணும்னு நினைக்கிறது ஒரு காலமும் ஏற்க முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி 3 சொல் இந்தி வேணா போட, தமிழ் மாநில உரிமை 3, யார தெரியுமா தோக்கடிச்சது? கர்ம வீரர் காமராஜரை தோக்கடிச்சது. இன்னைக்கு வந்த ஆட்சி என்ன பண்ணுது? அதே ஆட்சி தான் கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. அதனால மீண்டும் அந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஒரு முழக்கம், தமிழ் எங்கேயும் போகாதுங்க, உலக மூத்த மொழி, யார் காப்பாத்தணும் தமிழை? யார் காப்பாத்தணும்? காப்பாத்த வேண்டிய அவசியமே, பரப்ப வேண்டிய அவசியமே நமக்கு இருக்கு. நான் போய் தமிழை காப்பாத்த போறேன் அயோக்கியத்தனம் உலகத்துல யாரும் கிடையாது, யாரும் சொல்லக்கூடாது, யாரும் சொன்னாலும் ஏற்கக்கூடாது. எந்த ஒரு பின்பலம் இல்லாமல் தனி மனிதனாக இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கடந்த 15 ஆண்டுகளாக போராடி எந்த ஒரு பணபலமும் இல்லாமல் தனியாக வந்து தேர்தலை சந்தித்து இன்று 8.5 வாக்குகளை பெற்று இருக்கிறாரு. அவரை நீங்கள் வந்து பணபலம் இல்லை, பணபலம் இல்லைன்னு சொல்றீங்க சார். இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க சார், ஒரு தொகுதிக்கு 1 கோடி வாங்கணும்னு. உலகத்திற்கு அத்தனை தமிழர்கள் கிட்ட இருந்தும் பசங்க கிட்ட இருந்தும் மூளை செலவு செய்து ஒரு நாள் சம்பளம் கொடுத்தா கூட பல கோடி வந்துருங்க. 2.5 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டை எடுக்கணும்னா எவ்வளவு தைரியம் விடுங்க? ஒரு பெண்ணோட வாடகை வீட்டை எடுத்துட்டு சொல்லி போர் அடிச்சிச்சு, 18-19 வருஷம் வாடகை கொடுக்காம நீதி அரசர் பூந்து சாய் வாங்கி கொடுத்தாரு. இவருக்கு வீடே கிடைக்கல, சினிமா காரங்களுக்கு வீடே கிடைக்கல, அத்தனை சினிமா காரில் வீடு கிடைக்குது, யார் இல்லைன்னு சொன்னது உனக்கு கிடைக்கல. ஏன்னா நீ உன்னுடைய ரெக்கார்ட் பாஸ்ட் கடந்த மாதிரி வாடகை கொடுத்தாதானே, அவன் லோன் வாங்கி கொடுத்தாத. பொம்பளை பெண் உரிமையை பற்றி பேசுறாரு, பெண்ணுடைய வீட்டு உரிமை, வீட்டு உரிமையாளரை ஏமாத்தி நீதிமன்றம் தலையிட்டு சாய் கொடுத்தது. அந்த மாதிரி எது எடுத்தாலும் பின்னடைவு. அவங்க மூத்தார் இருக்காங்க, அவங்க மனைவியோட கயல்வெளியோட அக்கா கோடீஸ்வரி, அந்த பையனை உங்க பையன் இருக்கான். உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் தன்னுடைய பிள்ளைகளை வாரிசா எப்ப கொண்டு வருவாங்க? முதிர்ச்சி அடைந்து கல்வி முடித்து ஒரு நிலைக்கு வந்த அப்புறம் 18 வயசு ஆகல, அந்த பையன் மேஜர் கூட ஆகல. அந்த பையனை அடுத்த தேர்தலில் நீ தான் முதல் வேட்பாளர்னு சொல்ற, அவனையும் அப்படியே மூல செலவு செஞ்சு அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு அவனையும் தற்கொலை பண்ணிக்க வச்சு ஒவ்வொரு விக்னேஷ் யார் சார், 18 வயசு பையன் சார் அவன், அவனுக்கும் காவிரி பிரச்சனைக்கு என்ன சார் அவனுக்கு புரிதல் இருக்கும்? உலகம் இருக்க வரைக்கும் காவிரி பிரச்சனை இருக்கும், காவிரி மீட்புன்னு சொல்லிட்டு அந்த பையனை தற்கொலை. ஒரு பையன் ஒரு பையன் மன்னனும் ட்ரெயின் முன்னாடி உள்ளறான், கம்பியை முடிக்கிறான். இந்த மாதிரி பின் அரசியல் பண்ணிட்டு வந்தீங்க, ஆனா இப்போ பின் அரசியல் பண்ண முடியாது, பண்ண விட மாட்டோம். இதே நாங்கெல்லாம் உள்ள பொருள்னா மாசத்துக்கு 6 மாசத்துக்கு நினைவேந்தல் பண்ணி அத்தனை குடும்பத்தை ஏற்றுட்டு வந்து ஒரு பெரிய அளவில் பண்ணி உன்னுடைய கட்சியை வளர்த்து நீ சுகம் போக வாழ்க்கை. நேற்று சொல்லியிருக்காரு, என்னுடைய கட்சியில 2ம் நிலை தலைவர்கள் உருவாக போறாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டேன், இப்ப என்ன ஒழிட்டு இருக்க பீஸ்ட்டேன் எல்லாரையும் கிடையாது. இப்போ சோலோவா நீ ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் 1% கூட ஒரு கிடையாது. அதை நான் சொல்லலை, அவங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போட சொல்றாங்க. சீட்டு வாங்கி கொடுத்து எம்எல்ஏ ஆனா கூட அவங்க இருப்பாங்களோ போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இவரு பண்ணவே மாட்டாருங்க. கடைசி வரைக்கும் துட்டு வசூல் காசு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உங்களை போன்ற மூத்த நிருபர்களே இந்த அளவுக்கு நீங்க செப்ப கட்டுறீங்கன்னா எனக்கு அது என்னன்னு புரியல எனக்கு. அதாவது வந்து சீமானுக்காக யாரும் வந்து சப்பக்கட்டில் நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் தவறாக பயன்படுத்துறீங்க. ஒரு நெறியாளராக வந்து சீமான் கடந்து வந்த பாதைகளை பத்தி தான் வந்து நான் உங்ககிட்ட கூவத்தையும் பார்க்கணும் சார். கூவத்தை மறைக்கிறீங்களே, ஏன் மறைக்கிறீங்க? எல்லாருக்கும் சினிமா தியேட்டர் காட்டுறீங்க, அத்தனை பெரிய பெரிய மாலைலாம் காட்டுறீங்க. கூவத்தையும் சொல்லுங்க, கூவம் ரொம்ப முக்கியம், அதை நீங்க மறைச்சிருக்காது, இல்லவே இல்லைன்றீங்களே.
அப்படி இல்ல, அதாவது ஒரு மனிதனுடைய தவறுகளை வந்து இல்ல, அவர் செய்யக்கூடிய தவறுகளை நீங்க சுட்டுக்காட்டுவதே நான் பொறுமையா வந்து சொல்லும் போது அதை மறுப்பு பேசுறதுக்கு எந்த ஒரு அறிவு கொண்டவர்களும் பேச மாட்டாங்க. நீங்க ரொம்ப புத்திசாலி, நீங்க பேச மாட்டீங்க உணர்றேன். ஆனால் தப்பி தவறி கூட கூவமாற்றுக்கு ஒப்பான ஒருவரை சந்தன நீராக மாற்றி பேசுவது, ஒப்பிட்டு பேசுவது ஏற்க முடியாத ஒன்று. நிச்சயமாக செந்தமிழ் சீமான் அவர்களை பற்றி பல விமர்சனங்கள் வந்தாலும் தன்னுடைய பணியை அவர் தொடர்ந்து நடத்துவார் என்று அவர்களுடைய தம்பிமார்கள் சொல்லும் இந்த சூழ்நிலையில் சில குற்றச்சாட்டுகள் நம்முடைய வந்திருக்கக்கூடிய செங்கை பத்மநாபன் அவர்கள் வந்து எடுத்து உரைக்கிறார். அதற்கான ஏதாவது தவறுகள் இருந்தாலோ, அப்படி ஏதாவது அவர் தவறான முறைகளை நடந்தாலும் நிச்சயமா வந்து நல்ல தலைவராக இருந்தால் மக்கள் மன்றத்தில் அவருக்கு சாட்டடி விழுந்தாச்சு. நல்ல ஒரு பதில் கொடுக்கட்டு விழுந்தாச்சு. அதுக்கு உத்தரவு, அதுக்கு ஒரே உதாரணம் விக்கிரவாண்டி. இந்த விக்கிரவாண்டி 234 தொகுதியிலையும் 20-26 தொடரும். விஜயை வச்சுட்டு இப்ப விஜய்க்கு ரொம்ப பாப்புலரா இருக்காரு. அவருடைய இவருக்கு இவர் நீலசாயம் எடுத்து போச்சு. அந்த ஹீரோனுடைய மாயையில் அவரோட கூட்டணி போறதா ஒரு பண்ணி 1 கோடி வசூலுக்கு பிளான் பண்றாரு. நிச்சயமா நடக்காது. விஜய் வந்து கல்விக்கு ஊக்கம் கொடுக்குறவர். இவர் கல்வி படிக்காம மாடு மேய்க்க போ, ஆடு மேய்க்க போன்னு சொல்றாரு. இவர் சகட்டு மேனிக்கு ஒரு கலைஞர் அவர்களை எப்பேற்பட்ட தலைவர், எப்பேர் வாழ்ந்து மறைந்த தலைவர். அந்த தலைவரை போய் கொச்சப்படுத்தி பேசுறது ஒரு வீரம்மா. இதெல்லாம் ஒரு பேச்சா? சொல்லுங்க, தனி மனிதன் கலைஞர் அவர்களை பேசிய வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள, அவரும் ஒரு பத்திரிகையாளர், மறைந்த தலைவர். பல கோடி மக்களுடைய நெஞ்சில் இன்றளவும் குடிகொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் அவ்வளவு கேவலம். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை என்ன பேசி பேசுறாரு சார்? 50 சீட்டுக்கு 50 சீட்டு கொடுத்தாங்க, 50%. ஒரு 2 ஆம்பளைக்கு மத்தியில சொல்ல நாராசமா இருக்கு, கேவலமா இருக்கு. ஒரு நம்மள அதை ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஒரு விலை மாது, ஒரு விலை மாதுவை வடநாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் அது. அந்த பொண்ணை கூட, அந்த பெண்மணியை கூட அந்த இடத்துல ஒப்பிட்டு நம்ம பேச முடியாது. அவ்வளவு தரந்தாழ்ந்து கேவலமா பேசுற ஒரு இளைஞர்களுடைய சாபக்கேடு சார். அவரு தயவு செஞ்சு அவர் புறக்கணிக்கப்படணும். அருவறுக்கத்தக்கது. விஜய் அவர்கள் எப்படி முரண்பட்டு எதிரும் கிழக்கு மேற்கு எப்படியோ அந்த அளவுக்கு இரு துருவங்கள். அவங்க சேர்ந்து நிப்பறதுக்கு வாய்ப்பில் அப்படி சேர்ந்தாருன்னா விஜய் அவர்கள் இருக்கிற பாப்புலாரிட்டி போயிடும். கடந்த காலத்துல அண்ணாங்க ஒரு MGR, விஜய்க்கு எனக்கு ஒரு சிலம்பரசன் சொன்னாரு கண்டி விஜய்னு சொல்ல, விஜய வந்து தரகரையா பேசினாரு. அதே இந்த விக்கிரவாண்டி இடத்துல ஏடிஎம்கேக்கு நான் நின்னு இருக்கேன் என்ன நின்று இருக்க, நீ இதுக்கு மட்டுமா நின்று இருக்க? திமுக நின்று இருக்க, பிஜேபிக்கு நின்று, நீ நிக்காத இடமே கிடையாது. எல்லா இடத்துல நின்ன. கைத்தட்டு கிடைச்சது ஒரு சின்ன வயசுல பேச்சு போட்டியில கைத்தட்டு கிடைச்ச மாதிரி இது ஒரு கைத்தட்டு கிடைச்சது. அந்த கைத்தட்டு வந்து நீ சுயமா பயன்படுத்திக்கிறதுக்கு காசா ஆகிட்டு இருக்கு, அவ்வளவுதான் கண்டி. மற்றபடி உனக்கு கொள்கையில ஒரு துப்பம் கிடையாது. தயவு செய்து மக்கள், இளைஞர்கள் அவர் பின்னாடி இல்ல, புரிதலற்ற கல்வி அறிவற்று புரிதலற்ற ஒரு சிறு கூட்டம் அவர் பின்னாடி போது தமிழ் மீது கொண்ட அந்த பற்றின் காரணமாக, தாய்மொழியின் பற்றின் காரணமாக ஒரு 100 ஓட்டு கொடுத்துனா அதுல 80 ஓடு தமிழ் கொடுத்து சார். ஒரு வார்த்தை தமிழ் இல்லாம பேச சொல்லுங்க, தமிழை மாத்தி பேச சொல்லுங்க. பிரபாகரன் மூச்சு தடவை பேசிட்டு பிரபாகரனை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? ஆடியோ பாத்தீங்கல்ல? என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. சர்வாதிகாரியா? என்னை யாரும் கேள்வி, உன் அப்பா உண்டு சுத்தாது, யாரும் கேள்வி கேட்காது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது டெமோக்ராட்டிக். அப்படி இருக்கும்போது யூ ஆர் ஆன்சரபிள் டு யுவர் கமிட்டி. அதை விட்டுட்டு என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? இப்பேற்பட்ட நபருக்கு தயவு செஞ்சு மறைமுகமாக கூட மானசீகமாக கூட அவருக்கு ஆதரவாக பேசக்கூடாது. விஜய் அவர்கள் வரவே மாட்டார், ஒருபோதும் வரமாட்டார். அவர் பேரை சொல்லி இவர் காசு வசூல் வேட்டைக்கு போவாங்க. அதை மக்களே தயவு செய்து அதை நம்ப வேண்டாம். விஜய் எல்லாம் இவர் ஏற்கிற அளவுக்கு அவர் இல்லை. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.